ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। மங்களமாக ஒரு வேத வாக்கியம். ஹரிஹி ஓம். ஆதித்யோ நவஹோதா சதேஜஸ்வீ சமேததாது ப்ரஜாம் பசூன் புஷ்டிம் யஷஹ தேஜஸ்வீ ச பூயாஸம். ஹரிஹி ஓம். ஆதித்யன் ஒன்பது விதமாக ஹோமம் பண்ணுபவன். அவன் தேஜஸ்வி, அவன் எனக்கு சந்ததியையும் பசு செல்வத்தையும் புஷ்டியையும் புகழையும் தரட்டும். நானும் அவனைப் போல தேஜஸ்வி ஆவேனாக என்று இந்த மந்திரத்தின் அர்த்தம். ஆதித்யன் கணித சாஸ்திரம், ஜோதிஷ சாஸ்திரம், அதில் சூரிய சித்தாந்தம் என்ற புஸ்தகத்துக்கு பிரதமாச்சாரியனாக ஆனபடியால் கணிதம் பற்றிய உபன்யாசங்களில் ஆதித்யனை நமஸ்கரித்து தொடங்குவது பொருந்தும். மேலும் புஷ்டி, புகழ், தேஜஸ் இவையெல்லாம் கணித சாஸ்திரத்தில் தேவையானவை, அவற்றை தேஜஸ்வியான ஆதித்யன் தரட்டும் என்கிற மந்திரம் இன்றைக்கு சரியான பிரேயராக ஆகிறது. இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு பிராச்சீன பாரதத்தில் சம்ஸ்கிருத புஸ்தகங்களில் ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ், அதாவது பின்ன சங்கைகள், பின்ன எண்கள். இந்த உபன்யாசத்தை வழக்கம் போல இரண்டு பாகங்களாக பிரித்துக் கொள்வோம். முதல் பாகத்தில் வெளிநாட்டாரின் பாராட்டு மேற்கோள்கள், இன்றைக்கு மூன்று மேற்கோள்கள் பார்க்கப் போகிறோம். இரண்டாவது பாகத்தில் நிறைய சம்ஸ்கிருத கணித கிரந்தத்திலிருந்து சூக்திகளை புரிந்து கொள்ளப் போகிறோம். இப்பொழுது முதல் மேற்கோள். In the history of fractions, the format that we know today comes directly from the work of the Indian civilization. The success of their way of writing fractions is due to the number system they created. In India, fractions were written very much like we do now, with one number above another. It is amazing to think how much thought has gone into the way we write it down. In the Merkol, History of Fractions என்ற ஆர்டிகளிலிருந்து எடுத்தது. இதை எழுதியவர் லிஸ் பும் ஃப்ரே என்பவர். இதனுடைய தமிழர்த்தம், பின்னங்களின் சரித்திரத்தில் நாம் இன்றைக்கு பயன்படுத்துகிற வடிவமைப்பு இந்திய நாகரிகத்து கிருதியிலிருந்து நேரடியாக வந்திருக்கிறது. பின்னங்களை அவர்கள் எழுதும் விதம் வெற்றியடைந்ததற்கு காரணம் அவர்கள் ஏற்கனவே உண்டாக்கியிருந்த நம்பர் பத்ததி ஆகும். இந்தியாவில் பின்னங்கள் நாம் இப்போது எழுதுகிற அதே ரீதியில் எழுதப்பட்டன. அதை எழுதுகிற வழி என்பதிலே எவ்வளவு பரியாலோசனை, தீர்க்காலோசனம், எண்ணம் நுழைந்திருக்கும் என்பதை நினைக்கும் போதே நமக்கு பிரமிப்பாக இருக்கிறது. இந்த மேற்கோள் என்ரிச், NRICH, என்ரிச்சிங் மேத்தமேட்டிக்ஸ் என்கிற வெப்சைட்டில் லிஸ் பும்ஃப்ரேயினுடைய கட்டுரையிலிருந்து எடுத்தது.
பின்னங்களின் சரித்திரத்தில் ஃபார்மேட் என்பதை ஒரு அம்சமாக ஒரு பகுதியாக சொல்லுகிறார் அவர். ஏனென்றால் இந்த சரித்திரத்திலே பின்னங்களுடைய ஹிஸ்டரியிலே பல ஸ்டேஜிகள் உண்டு. பின்னங்களை பற்றி வழக்காறு, அவை பற்றின பேச்சு, விவகாரம், புழக்கம் எந்த நூற்றாண்டில் தொடங்கி எப்படி வளர்ந்தது என்பது ஒன்று. பின்னங்களுக்கான பெயர்களுக்கு மேல் அவற்றுக்கான சங்கேத குறியீடுகளுடைய சரித்திரம் அது வேறொன்று. அதைவிட இன்னும் வளர்ச்சியடைந்த பிறகு பின்னங்களின் கூட்டல் கழித்தல் முதலிய சங்கிரியைகள் ஆபரேஷன்கள் அவற்றின் சரித்திரம் என்பது இன்னும் ஒரு பகுதி. இவையெல்லாம் சேர்ந்து பின்னங்களின் சரித்திரம் எனப்படுகிறது, ஹிஸ்டரி ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். அதிலே த ஃபார்மேட் தட் வி நோ டுடே என்று சொல்வதன் கருத்து என்னவென்றால், இப்போதெல்லாம் எல்லா தேசங்களிலும் ஒரே வடிவமைப்பில் பின்னங்கள் எழுதப்படுகின்றன. ஒன்றன் கீழ் ஒன்றாக நம்பர்களை எழுதுவது, மேலே உள்ள நம்பருக்கு நியூமரேட்டர் என்று இங்கிலீஷிலும் அம்சஹா என்று சம்ஸ்கிருதத்திலும் பெயர், கீழே உள்ளதற்கு டினாமினேட்டர் என்று இங்கிலீஷிலும் சேதஹ என்று சம்ஸ்கிருதத்திலும் பெயர். முன்பெல்லாம் வெவ்வேறு நாகரிகத்தவர்கள் வெவ்வேறு பூமி பாகங்களிலே வெவ்வேறு சங்கேத குறிகளை பயன்படுத்தி வந்தார்கள். இந்தியர்களின் குறியீடு மட்டும்தான் இன்றளவும் நிலைத்தது. மற்றவை மத்தியிலே இடையிலே மாய்ந்தொழிந்தன. ஏன் இப்படி? இதற்கு காரணமும் இல்லாமல் இல்லை. இவர் ஒரு காரணம் சொல்கிறார். இவர் சொல்லும் காரணம் என்னவென்றால், முதலிலே பின்ன நம்பர்கள் கிடக்கட்டும், முழு நம்பர்களை எழுதும் குறியீடு வகையாக வாட்டமாக அமைந்த பின் தானே பின்னங்களின் குறியீடுகள் எளிதாகும். மற்ற நாகரிகங்களில் டெசிமல் நோட்டேஷன், பிளேஸ் வேல்யூ நோட்டேஷன், ஸ்தான மதிப்பு குறியீடு என்பதே ஸ்புரிக்காமல் தவித்த போது பின்னங்களுக்கான சங்கேதம் அங்கெல்லாம் சௌகரியமாக அமைய வாய்ப்பு கிடையாது. இந்தியர்களின் வெற்றிக்கு, இந்தியர்களின் இந்த சக்சஸுக்கு இதுதான் காரணம் என்கிறார் இவர். பிளேஸ் வேல்யூ நோட்டேஷன் கண்டுபிடித்த கண்ட்ரியிலேதான் ஃப்ராக்ஷன்ஸுக்கு இவ்வளவு கன்வீனியண்டான நோட்டேஷன் கண்டுபிடிக்க முடியும். வெரி மச் லைக் என்கிறாரே ஏன்? தற்கால குறியீடு ஒன்று, பிராச்சீன சங்கேதம் ஒன்று, இவ்விரண்டும் ஒன்றுக்கொன்று பெரும்பாலும் ஒரே மாதிரி இருந்தன. சர்வாத்மனா ஒன்றேதான் என்ன முடியாது. ஐடென்டிக்கல் நோட்டேஷன் கிடையாது. என்ன வித்தியாசம்? ஒரு சின்ன வித்தியாசம்தான். இப்போதெல்லாம் நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் மத்தியிலே இடமிருந்து வலமாக ஒரு கோடு போடுகிறோம். வாசிக்கும் போது அதை அப்பான் என்றோ டிவைடட் பை என்றோ வாசிக்கிறோம். அது பிராச்சீன பாரதத்திலே கிடையாதான். கிரந்தாட்சரத்திலே கூட்டு எழுத்துக்களை ஸ்வ, க்ளா முதலியவற்றை ச என்பதன் கீழே வா, க என்பதன் கீழே லா என்று ஒன்றன் கீழ் ஒன்றாக எழுதுகிறோமே, நடுவிலே எந்த குறியீடும் இல்லாமல், அதே போல மூணின் கீழே நாளை எழுதினால் முக்கால் என்று சங்கேதம் வைத்திருந்தார்களாம். இப்போது என்ன பண்ணுகிறோம்? அந்த சங்கேதத்தையே லேசாக இம்ப்ரூவ் பண்ணி மூணின் கீழே ஒரு கோடு போட்டுவிட்டு அதன் கீழே நாளை எழுதுகிறோம்.
இவ்வளவுதான் வித்தியாசம் வித்தியாசம் குறைவாக இருப்பதால் வெரி மச் லைக் என்கிறார் ஹவு மச் தாட் என்கிறாரே அது என்ன கருத்தில் என்றால் பல பல விதமான குறியீடுகளை வடித்துக்கொண்டு ஒன்றோடொன்று கம்பேர் பண்ணி சீர்தூக்கி பார்த்து எந்த குறியீடிலே கன்வீனியன்ஸ் அதிகம் எந்த குறியீடிலே சிம்பிளிசிட்டி என்கிற எளிமை அதிகம் எந்த குறியீட்டிலே சஜஸ்டிவ்னஸ் பார்த்தவுடனே இது எதற்கான குறியீடு என்று தெரிவிக்கிற பாங்கு அது எதிலே அதிகம் எந்த குறியிலே குறியீட்டிலே தகவல் நஷ்டமாகாது லாஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்காது சொல்ல வந்த தகவல் எதுவும் விட்டு போகாது என்று எத்தனையோ பண்புகள் தேவை நல்ல குறியீடுகளுக்கு நோட்டேஷன்ஸ் என்பது மேத்தமெட்டிக்ஸிலே மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது நோட்டேஷனை அசௌகரியமாக வைத்துக் கொண்டு விட்டால் அந்த பிரான்ச் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் முன்னேறவே முன்னேறாது அவ்வளவு முக்கியத்துவம் சங்கேத குறியீடுகளுக்கு ஒரு பெரிய மேத்தமெட்டிஷியன் மாடர்ன் மேத்தமெட்டிஷியன் ஓரிரு நூற்றாண்டுகளுக்கு முன்னே இருந்த மேத்தமெட்டிஷியன் இந்த நோட்டேஷனுடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி நன்றாக புரியும்படியாக எழுதியிருக்கிறார் நோட்டேஷன்ஸுக்கு எளிமை வேண்டும் எதை அது குறிக்கிறது என்பதை ஊகிப்பதற்கு சஜஸ்ட் பண்ணுவதற்கான திறமை வேண்டும் தகவல் எதுவும் விட்டு போகாமல் இருக்க வேண்டும் இந்த மாதிரி பல குவாலிட்டிகள் பண்புகள் நல்ல குறியீடுகளுக்கு தேவையாயிருப்பதால் இந்த ஃப்ராக்ஷன்ஸ் குறியீடுகளுக்கு இவ்வளவு நல்ல நோட்டேஷனை இந்தியாவில் கண்டுபிடித்து பயன்படுத்தி வந்ததால் ஹவு மச் தாட் என்கிறார் அதற்கு பிறகு அமேசிங் டு திங்க் என்கிறார் ஏன் அமேசிங் என்கிறார் நினைத்து பார்த்தாலே பிரமிப்பாக இருக்கிறதாம் அவருக்கு பாபிலோனியர்கள் முதலியோருக்கு அகப்படாத ஒரு பின்ன குறியீடு இந்தியர்களுக்கு மட்டும் அகப்பட்டதே என்கிற பிரமிப்பு இதைவிட எளிமையுடன் ஒரு குறியீடு இன்றளவும் அமைக்கவே முடியவில்லையே என்கிற பிரமிப்பு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் ஆகிய சங்கிரியைகளுக்கு இந்த குறியீடு கன்வீனியண்டாக சௌகரியமாக இருக்கிறதே என்கிற பிரமிப்பு இதெல்லாம் இந்தியர்களுக்கு 2000 வருஷங்களுக்கு முன் விவகாரத்திலேயே இருக்கும்படி இருந்ததாமே என்கிற பிரமிப்பு இதெல்லாம் ஒன்று சேர்வதால் அமேசிங் என்கிறார் இதற்கடுத்து இன்றைய லெக்சருடைய 2வது மேற்கோள் செகண்ட் கோட் அக்வைண்டன்ஸ் வித் ஃப்ராக்ஷன்ஸ் இஸ் கிளியர்லி இண்டிகேட்டட் இன் த வேதிக் டெக்ஸ்ட் த ரிக்வேதா கிவ்ஸ் நேம்ஸ் ஆஃப் எ நம்பர் ஆஃப் சிம்பிள் ஃப்ராக்ஷன்ஸ் என்கிறார் அலெக்சாண்டர் வோலோடார்ஸ்கி என்கிற ரஷ்யர் இவர் வேத கிருதிகளிலேயே பின்னங்களுடைய பரிச்சயம் மிக தெளிவாக சூச்சிக்கப்பட்டிருக்கிறது ரிக்வேதத்திலே நிறைய எளிய பின்னங்களுக்கு பெயர்கள் உள்ளன என்கிறார் இவர் வேதம் என்பது மிக பிராச்சீனமான கிரந்தம் உலகத்திலேயே பிராச்சீனத்தமமான கிரந்தம் ரிக்வேதம் என்பது அந்த ரிக்வேதத்திலேயே எத்தனையோ பின்னங்களுக்கு பெயர்கள் வந்திருக்கின்றன குறியீடுகள் வர பிரசக்தி இல்லை ஏனென்றால் வேதம் என்பது எழுதப்படவில்லை வாய்வழியாகவே வந்த புஸ்தகம் ஸ்ருதி கேட்டு கேட்டு மொழிந்து மொழிந்து வந்த ரிக்வேதம் என்கிற புஸ்தகத்திலே நோட்டேஷன்ஸ் இருக்காது
ஆனாலும் பெயர்கள் பின்னங்களுக்கு வழக்கத்தில் இருந்திருக்கின்றன. பின்ன சரித்திரத்திலே குறியீடுகளுக்கெல்லாம் முற்பட்டது பெயர்கள் தருவது பாஷையிலே என்பது. எல்லா பின்னங்களுக்கும் தனித்தனி பெயர்கள் சொல்லி மாளாதி சொல்ல தேவையும் இல்லை. முழு நம்பர்களுக்கு கொடுத்த பெயர்களை கொண்டு பின்னங்களின் பெயர்களை வடித்து விடலாம். ஆனால் நிறைய அடிக்கடி புழக்கத்திலே வருகிற அசக்ருத் வியவகரிக்கப்படுகிற பின்னங்களுக்கு தனியாக பெயர்கள் கொடுத்து விடுவது நல்லது. வழக்கு மொழியிலேயே கூட பெயர் கொடுக்கலாம். உதாரணமாக ஹாஃப் என்று இங்கிலீஷிலும் அரை பாதி என்று தமிழிலும் அர்த்தம் என்று சம்ஸ்கிருதத்திலும் ஒரு பதம். அந்த பதம் தனியாக எதற்கு வேண்டும்? ஒன் அப்பான் டூ, ஒன்றின் கீழ் இரண்டு, த்விதீய பாகஹ, இரண்டில் ஒரு அம்சம் என்று ஏற்கனவே உள்ள பதங்களை கொண்டே சொல்லலாகாதோ என்றால் சொல்ல முடியும்தான். ஒன் பை த்ரீ என்பதற்கு நாம் இந்த மாதிரி ஒரு பதம் வைத்துக் கொள்ளவில்லையே. அதே போல ஒன் பை டூவையும் சொல்லலாம். ஆனால் எந்த பின்னத்தை அடிக்கடி கையாள வேண்டியிருக்கிறதோ அந்த பின்னத்துக்கெல்லாம் பாஷையிலே ஒரு தனி பெயர் வைத்துக் கொள்வது நமக்கு சௌகரியமாக இருக்கும். இதே மாதிரி பார்த்தால் இங்கிலீஷிலே ஹாஃப், குவார்ட்டர் என்றெல்லாம் பதங்கள் இருப்பது போல தமிழிலே இன்னும் கூட அதிகமாக அரை, கால், அரைக்கால், வீஷம் என்று தமிழ் பின்ன பெயர்கள் இருக்கின்றன. வீஷம் என்பது ஒன் அப்பான் சிக்ஸ்டீன். இதற்கு இங்கிலீஷிலே தனி பதம் இருப்பதாக தெரியவில்லை. சம்ஸ்கிருதத்திலே உண்டு. வீஷம் மட்டுமன்று இன்னும் எத்தனையோ பின்னங்களுக்கு சம்ஸ்கிருதத்திலே தனிப்பெயர் உண்டு. கலா என்று ஒரு பதம். கலா என்றால் வீஷம். வேத கிரந்தங்களிலேயே இந்த பதங்கள் எல்லாம் இருக்கின்றன. எந்த வேத கிரந்தங்களில் இந்த அர்த்தத்தில் இந்த பதம் இருக்கிறது? கலா என்ற பதத்துக்கு வேறு எத்தனையோ அர்த்தங்கள் உண்டு. கலா என்று டைம் யூனிட் கூட உண்டு. கலா என்று வித்யைக்கு பெயர் உண்டு. கலா என்று சிறிய பகுதி என்கிற அர்த்தம் உண்டு. ஆனால் கலா என்பதற்கு வீஷம் என்கிற அர்த்தம் இந்த பதத்துக்கு இந்த அர்த்தத்தில் வருகிற வரலாறு என்ன என்று ஆராயும் போது மற்ற பின்ன பெயர்களின் வரலாறையும் சேர்த்து ஆராயப் போகிறோம். அர்த்தம் ஒன் பை டூ என்பது, த்ரிபாதம் த்ரீ பை ஃபோர் என்பது, இந்த ரெண்டும் ரிக்வேதத்திலேயே இப்பொழுது கிடைக்கிற பகுதியிலேயே நமக்கு கிடைக்கிறது. அதாவது ரிக்வேதத்துக்கு இருபத்தி ஒன்று சாக்கைகள் உண்டு. பெரும்பாலானவை இப்பொழுது கிடைப்பதில்லை, லுப்தமாகிவிட்டன. இப்பொழுது கிடைக்கிற சாகையிலே மட்டும் பார்த்தால் கூட சில பின்னங்களுக்கு பெயர்கள் கிடைக்கின்றன. மைத்ராயணி சம்ஹிதையிலே பாதம் என்பது ஒன் பை ஃபோர் என்பதும், சபம் என்பது ஒன் பை எயிட் என்பதும், குஷ்டம் என்பது ஒன் பை டுவெல் என்கிற நம்பர் என்பதும், கலா என்பது ஒன் பை சிக்ஸ்டீன் என்பதும், இந்த அர்த்தங்களில் பின்னங்களுக்கான பெயர்கள் இருக்கிறது. இதையெல்லாம் கூட மேற்கூறிய மேற்கோளை கூறிய அலெக்சாண்டர் வோலோடார்ஸ்கியே சொல்லுகிறார். அவரே எந்தெந்த பின்னங்களுக்கு
சம்ஸ்கிருத பதங்கள் வேதத்திலே இருக்கின்றன என்பதையும் எடுத்து காட்டுகிறார். நமக்கு அதிக பரிச்சயமுள்ள தைத்திரிய சம்ஹிதையில் கூட பின்னங்களின் பெயர்கள் வந்திருக்கின்றன. ஓம் யத் கலயாதே ஷஃபேனதே க்ரீணாநீதி ஓம் என்று ஆறாம் காண்டத்திலே ஒரு வாக்கியம் உண்டு. சோமக்ரயண பிரசங்கம், அதாவது சோம யாகம் பண்ணுவதற்கு முன் சோம லதையை வாங்குகிற சந்தர்ப்பம், அப்பொழுது அதை விலைக்கு வாங்கும் போது இந்த பின்ன நம்பர்கள் ஃப்ராக்ஷன் நம்பர்களின் பெயர்கள் வருகின்றன. கலா என்றும் ஷபம் என்றும் வீஷம் அரைக்கால், இந்த பணங்களினாலே வாங்குவதை அந்த வாக்கியத்தில் அவர் தடுக்கிறார், கூடாதென்கிறார். அது போகட்டும். உலகத்திலேயே பிராச்சீனதமமான பிரயோகம் பின்னங்களின் பெயர்களுக்கு எங்கே கிடைக்கும் என்றால் வேதத்தில் உள்ள பிரயோகம்தான் இருக்கக்கூடும். இந்த பின்ன பெயர் விஷயத்தில் ஷோடச கலஹ என்று உபனிஷத் பிரயோகம் உண்டு. அங்கே கூட கலா என்பது வீஷம் என்று அர்த்தம் பெறுகிறது. 1/16 வேத பாஷ்யம் எழுதினவர் கலா என்பதற்கு வீஷம் என்று பர்டிகுலரான ஸ்பெசிபிக் பின்னத்தை அர்த்தம் சொல்லாமல் ஒரு சிறிய பகுதி என்று மட்டும் அர்த்தம் சொல்லி நிறுத்திவிட்டார். ஆனால் கலா சபம் என்பவை பின்னத்தின் பெயர்கள் என்று வேறு வாக்கியங்களிலிருந்து தெரிகிறது. மறுபடியும் அலெக்சாண்டர் வோலோடார்ஸ்கி அவருடைய வாக்கியத்துக்கு வருவோம். கிளியர்லி இண்டிகேட்டட் என்று ஏன் சொல்கிறார்? பாதம், ஷபம், கலா என்ற பதங்கள் ஒவ்வொன்றுக்குமே நாம் எவற்றை பின்னங்களின் பெயர்கள் என்கிறோமோ அவை எல்லாமே சம்ஸ்கிருதத்திலே வேறே அர்த்தங்கள் கொண்டவையாகவும் பிரசித்தமாக இருக்கின்றன. பாதம் என்றால் 1/4, அதே சமயத்தில் கால் லெக். ஷபம் என்றால் அரைக்கால் 1/8, அதே சமயத்தில் இன்னொரு அர்த்தம் குழம்பு. கலா என்றால் வீஷம் 1/16, அதே சமயத்தில் இன்னொரு அர்த்தம் வித்யை. சந்திர கலா என்று கூட ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் அவ்விடத்தில் இருக்கிற கலா என்பது வீஷம் என்கிற அர்த்தத்தோடு சம்பந்தப்பட்டதுதான். 16 ஒரு பாகம்தான் சந்திரனுக்கு கலா என்பது. இப்படி வேறு அர்த்தங்கள் இருந்தாலும், இந்த வேறு அர்த்தங்கள் வேதத்திலேயே கூட இருந்தாலும், இந்த வேறு அர்த்தங்கள் இன்றைய சம்ஸ்கிருதத்தில் இன்னும் பிரசித்தரமாக இருந்தாலும், நாம் சுட்டிக்காட்டுகிற வேத வாக்கியங்களிலே இப்படி அர்த்தாந்தரம் சொல்லிவிட முடியாது. பின்னங்களின் பெயர்கள் அவை என்று ஏற்றுக்கொண்டால்தான் அங்கே அர்த்தம் ஒட்டும். இவை பின்னங்களின் பெயர்கள் என்பது பிற்கால கணித சாஸ்திரத்திலேயும் அறிஞர்கள் வழக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனால் கிளியர்லி இண்டிகேட்டட் என்கிறார். இவர் சிம்பிள் ஃப்ராக்ஷன்ஸ் என்று சில ஃப்ராக்ஷன்ஸை சொல்லுகிறார். எந்தெந்த பின்னங்களை இவர் சிம்பிள் ஃப்ராக்ஷன்ஸ் என்று சொல்கிறார் என்று பார்த்தால்,
கால் அரை முக்கால் அரைக்கால் வீசம் இது தவிர இன்னும் சில உதாரணங்களை இவரே கொடுத்திருக்கிறார். 1/12 என்பதற்கு வேறெந்த பாஷையிலும் தனியாக ஒரு பெயர் இருப்பதாக தெரியவில்லை. சாமானிய சம்ஸ்கிருதத்திலே கூட காணோம், வேதத்து சம்ஸ்கிருதத்தில் மட்டும் உண்டு என்கிறார். சொல் ஆராய்ச்சி, சொல்களுக்கும் அர்த்தங்களுக்கும் உள்ள சம்பந்தம் வெவ்வேறு காலங்களில் வேறுபட்டிருப்பதை ஆராய்வது கூட சுவாரஸ்யமாகத்தான் இருக்கிறது. சிம்பிள் இல்லாமல் எத்தனையோ ஃபிராக்ஷன்ஸ் இருக்கின்றன. நமக்கு வாயில் வந்தபடி 221/324 என்பது கூட ஃபிராக்ஷன் தான். ஆனால் இது சிம்பிள் ஃபிராக்ஷன் இல்லை. இவற்றுக்கெல்லாம் தனி பெயர் தேவையும் இல்லை. இவ்வாறாக அலெக்சாண்டர் வொலோடார்ஸ்கி என்பவர் வேத காலத்திலேயே பின்னங்களோடு ஏற்பட்ட அக்வைண்டன்ஸ் பரிச்சயம் மிகவும் காடமான பரிச்சயமாக இருப்பதை பற்றி பேசுகிறார். மேற்கோள்களிலே கடைசியாக இப்போது மூன்றாவது மேற்கோளை பார்ப்போம். இது கிம் ப்ளோஸ்கர் என்பவரின் சமீபத்தில் வெளிவந்த ஒரு புஸ்தகத்திலிருந்து. நாற்பத்தி எட்டாம் பக்கத்திலிருந்து படிக்கிறேன். அந்த பக்கத்தில் மகாவீரர் கணிதசார சங்கிரகம் எழுதினவர் அந்த கணிதசார சங்கிரகத்தில் பின்னங்களை பற்றி என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த ஆத்தர் விவரிக்கிறார். He discusses series involving not only fractional terms and fractional constant differences, but even fractional values of n for their number of terms. Exactly what is meant by the idea of a fractional number of terms is not explained. மகாவீரர் தனக்கு முன் பின்னங்களை பற்றி விவரித்த கணித அறிஞர்களை விட ஒரு படி மேலேயே போகிறார். பின்னங்களை கையாள்வதிலே இவருக்கு முந்தையவர்கள் பிரம்மகுப்தர் முதலானவர்கள், ஆரியபட்டர் முதலானவர்கள் கூறிய கூட்டல் கழித்தல் முதலிய சங்கிரியைகளோடு ஆபரேஷன்களோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் அவற்றையெல்லாம் ரிவைஸ் பண்ணின பிறகு அதற்கும் மேலாக அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன்ஸ் என்பதிலே கூட பின்னங்களை கொண்டு வருகிறார். பின்னங்கள் டேர்ம்ஸாகவும் வருகின்றன, பின்னம் காமன் டிஃபரன்ஸாகவும் வருகிறது. அப்படி இருப்பதாக இவர் டிஸ்கஸ் பண்ணுகிறார். அது மட்டுமன்று, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கூட பின்னமாக இருப்பதற்கு இடம் கொடுக்கிறார். இங்குதான் பிரச்சனை வருகிறது. இதன் தாத்பரியத்தை அவர் விளக்கவில்லை. இவ்வாறு எழுதுபவர் கிம் ப்ளோஸ்கர். இந்த புஸ்தகத்தை பற்றி நாம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறோம். ஆஹா ஓஹோ என்று புகழவில்லை, லேசாக குறை கூட சொல்கிறாள். ஆனால் ஒன்று, 9ஆம் நூற்றாண்டுக்காரரே மகாவீரரே ஃப்ராக்ஷன் டேர்ம்ஸ் கொண்ட அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷனுக்கு ஃபார்முலாக்கள் போட்டிருக்கிறார் என்பதையும் அந்த ஃபார்முலாவை மட்டும் வைத்து பார்த்தால் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்
முழு நம்பராக இல்லாமல் பின்னமாக இருந்தால் கூட ஃபார்முலா போட முடியும். ஆனால் அதற்கு பிராக்டிக்கலாக என்ன தாத்பரியம் என்பதை சொல்வதற்கு மகாவீரர் ஒன்றும் சொல்லவில்லை. மிக எளிதாக பார்த்தால் நமக்கும் ஒன்றும் புரியவில்லை என்பதை மட்டும் எழுதுகிறாள். இந்த அளவுக்கு முன்னேற்றம், அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷனிலே கூட பின்னங்கள் வருகிற முன்னேற்றம், அந்த காலத்திலே மகாவீரர் வாழ்ந்த காலம் 9ஆம் நூற்றாண்டு, அந்த சமயத்திலே இந்தியாவில் மட்டுமே உண்டு. இதுவரையில் நாம் பார்த்ததன் சாரம், லிஸ் என்பவர் சொன்னதை அலசியாச்சு, வோலோடார்ஸ்கி என்பவர் சொன்னதை விளக்கியாச்சு, கிம் என்பவள் சொன்னதையும் பார்த்தாச்சு. இத்துடன் முதல் பாகத்தை முடித்துக்கொண்டு இரண்டாவது பாகத்தை ஆரம்பிப்போம். இரண்டாவது பாகத்திலே நிறைய சம்ஸ்கிருத வரிகளை, சூக்திகளை வாசிக்கப் போகிறோம். முதலாவது ஆபஸ்தம்பருடையது. ஆபஸ்தம்பர் மிகவும் பிரசித்தமான ரிஷி. அவருடைய கதை பல இடங்களில் வருகிறது. நம்மில் பெரும்பாலானவர் ஆபஸ்தம்ப சூத்திரக்காரர்கள். நாம் போஜனம் பண்ணும்போது பண்ணுகிற பரிசேசன மந்திர பிரயோக வழக்கம் ஒரு ஆபஸ்தம்பருடைய கதையின் மூலம் விளக்கப்படுகிறது. அவர் எத்தனையோ புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார், பல சூத்திரங்கள் உண்டு, கிரக்ய சூத்திரம், தர்ம சூத்திரம் என்று. அதிலே சுல்வ சூத்திரமும் உண்டு. அவருடைய சுல்வ சூத்திரத்திலே மற்ற சுல்வ சூத்திரங்களில் இருப்பது போல ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட்ஸ், ஐடியாஸ் நிறைய உண்டு. அவர் நிறைய கொடுத்த பலவற்றுக்குள்ளே இப்பொழுது ஒன்றை வாசிக்கிறேன். ஆபஸ்தம்ப சுல்வ சூத்திரத்திலிருந்து ஸ்லோகம் இல்லாத ஒரு பங்கி, உரைநடை வாக்கியம். யாவதாயாமம் பிரமாணம் ததர்த்தேனாஹ்யஸ்ய அபரஸ்மின் திருதீயே ஷட்பாகோனே லக்ஷ்மணம் கரோதி. ஆயாமம் என்றால் நீளம், பிரமாணம் என்றால் அளவு, அர்த்தம் என்றால் பாதி, அப்யஸ்யா என்றால் மறுபடி பண்ணி, லக்ஷ்மா என்றால் சின்னம், குறி. அதன்படி இதை டிரான்ஸ்லேட் பண்ணுகிறார். நாம் இப்பொழுது இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பை வாசிக்கிறேன். சென் அண்ட் பேக் என்ற இருவரும் சேர்ந்து எழுதிய புஸ்தகத்திலிருந்து. A cord of length equal to a given measure is increased by its half so that the whole length is divided into 3 parts of half the measure each. In the 3rd part on the western side, a mark is given at a point shorter by 1/6 of the 3rd part. எந்த சந்தர்ப்பத்திலே இதை சொல்கிறார் ஆபஸ்தம்பர்? ஒரு ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ஷன். இதிலே பின்ன பெருக்கல் 1/6 of 1/3 என்பது வருகிறது. இதற்கு என்ன முக்கியத்துவம்? ஆபஸ்தம்பர் 2500 வருஷங்களுக்கு முன், இன்னும் கூட பிராச்சீனமாக இருக்கலாம், பின்னங்களை அவ்வளவு சர்வசாதாரணமாக விவகரித்திருக்கிறார். பின்னங்களிலே கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் போடும்போது நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கிறோம். முழு நம்பர்களிலே
பெருக்கல் வசத்தலோடு ஒப்பிடும்போது கூட்டுவதும் கழிப்பதும் சுலபம். கூட்டுவது கழிப்பதோடு ஒப்பிடும்போது பெருக்குவதும் வகுப்பதும் கஷ்டம். முழு எண்களின் அரித்மெட்டிக்ஸை அறிந்தவர்களுக்கு பின்னங்களிலே அதே நாலு ஆபரேஷன்களை பண்ணும்போது கூட்டுவதும் கழிப்பதும் கஷ்டமாக இருக்கிறது, பெருக்குவதும் வகுப்பதும் ரிலேட்டிவாக பார்த்தால், ஒப்பிட்டு பார்த்தால், ஆபேட்சிகமாக பார்த்தால் சுலபமாக இருக்கிறது. பின்னங்களை பெருக்குவதே சுலபம், கூட்டுவது கஷ்டம். கூட்டல் கழித்தலில் என்ன கஷ்டம்? 1/2 என்பதையும் 3/4 என்பதையும் கூட்ட வேண்டுமென்றால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் தனித்தனியாக கூட்டி எழுதினால் சரியான விடை கிடைக்காது. பெருக்கலிலோ வகுத்தலிலோ அது கிடைத்துவிடும். இங்கே நியூமரேட்டர் 1+3 4 என்று எழுதிக்கொண்டு டினாமினேட்டர் 2+4 6 என்று எழுதினால் தவறான விடை கிடைக்கும். முதலில் இரண்டு பின்னங்களையும் ரூபாந்தரணம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஒரே டினாமினேட்டர் வரும்படி பண்ண வேண்டும். இதற்காக 1/2 என்பதை 2/4 என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிய பின் 3/4 என்பதோடு கூட்ட வேண்டும். கூட்டும் பொழுது நியூமரேட்டரில் மட்டும் கூட்டி 2+3 = 5 என்று புது நியூமரேட்டர் போட்டுக்கொள்ள வேண்டும். டினாமினேட்டரில் ரெண்டு டினாமினேட்டரும் சமமாகிவிட்டதே, அதை கூட்டக்கூடாது. முன்புள்ள 4 அப்படியே வைத்துக் கொள்ள வேண்டும். 5/4 என்பது சரியான விடையாகும். இதே 1/2 3/4 பெருக்க சொன்னால் அது இவ்வளவு கஷ்டம் கிடையாது, அது சுலபதரம். நியூமரேட்டரை தனியே பெருக்கி 3 என்று போட்டுக்கொள்ளலாம், அது புது நியூமரேட்டர் ஆகும். டினாமினேட்டரை தனியே பெருக்கி 2 4 பெருக்கி 8 என்று வந்த 8 டினாமினேட்டர் விடை 3/8. அவ்வளவு சுலபம். இதை சம்ஸ்கிருதத்தில் எப்படி சொல்லித் தருகிறார்கள் என்று பார்ப்போமா? நாம் ஏற்கனவே ஒரு கணித கிரந்தத்தை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறோம், தந்திர சங்கிரகம் என்பது. தந்திர சங்கிரகத்திலிருந்து ஒரே ஒரு வரி, குர்யாத் சமச்சிதமேவ ராஷீனாம் யோகமந்தரம் என்று. யோகம் என்றால் கூட்டல், அந்தரம் என்றால் கழித்தல். கூட்டல் கழித்தல் என்பதை பின்னங்களுக்கு போட வேண்டுமானால் சமச்சிதமேவ குர்யாத், சமமான சேதம் டினாமினேட்டர் மட்டும் இருந்தால் மட்டுமே பின்னங்களை கூட்டலாம் என்கிறார் இவர். ஏன் 1/2 3/4 கூட்ட முடியாதோ என்றால் ஆஸ் இட் இஸ் கூட்டக்கூடாது. சமச்சித் ஆக மாற்றி 2/4 + 3/4 என்று எழுதி கொண்ட பிறகு கூட்டலாம் என்று இவர் சொல்ல வந்த கருத்து. முதலாம் பாஸ்கராச்சாரியர் என்று ஒருவர் நமக்கு ஏற்கனவே பரிச்சிதரான பாஸ்கராச்சாரியரை விட பிராச்சீனர், முற்பட்டவர், பல நூற்றாண்டுகள் முற்பட்டவர். இத்தனை நாட்களாக நாம் அவருடைய ஸ்லோகங்கள் எதையுமே வாசிக்கவில்லை. அவருடைய ஆரியபட்டிய பாஷ்யத்திலிருந்து 2 ஸ்லோகங்களை மட்டும் இப்போது வாசித்து கேட்போம். நம்முடைய மேத்தமெட்டிஷியன்ஸ் எண்ணிக்கை கணக்கிலே 22வர் இந்த முதலாம் பாஸ்கராச்சாரியர் என்றவர். அவருடைய ஸ்லோகம் அர்த்தம் ஷட்பாகோனம் பஞ்சாம்சம் சாபி சப்தபாகானாம் த்ரியம்சம் பாதோனம் வா சீக்ரம் கணயத கியத் த்ரவ்யம். இதில்
அர்த்தம் என்பது 1/2, ஷட்பாகம் என்பது 1/6, ஊனம் என்றால் குறைந்தது, டிஃபரன்ஸ். அர்த்தம் ஷட்பாகோணம் என்றால் 1/2 - 1/6. இது எவ்வளவு? கியத் என்பது முதல் பாதத்தில் கேட்ட கணக்கு கேள்வி. குர்யாத் சமச்சிதமேவா என்கிற விதியின்படி 1/2 என்பதை 3/6 என்று எழுதிக்கொண்டு 3/6 - 1/6 என்பதில் நியூமரேட்டரில் மாத்திரம் கழித்தல் கணக்கை போட்டு 2/6 என்று எழுதி அதை மேலும் சிம்பிளிஃபை பண்ணி காமன் ஃபேக்டர்ஸை கேன்சல் பண்ணி 1/3 என்று விடை எழுத வேண்டும். இரண்டாவது பாகத்திலே பஞ்சாம்சம் சாபி சப்தபாகம் 1/5 - 1/7 என்பது வேறொரு கணக்கு. மூணாம் பாதத்திலே த்ரியம்சம் பாதோனம் வா 1/3 - 1/4 என்று மற்றொரு கணக்கு. இவற்றையெல்லாம் விரைவாக மனக்கணக்காக போடுங்கள் என்கிறார். இதே முதலாம் பாஸ்கராச்சாரியரின் பின்னங்கள் பற்றிய இன்னொரு ஸ்லோகம் அர்த்தம் ஷஷ்டம் த்வாதச பாகம் சதுர்த்ச பாக சம்யுக்தம் ஏகத்ர கியத் திரவியம் நிர்தேஷ்யம் தத்க்ரமேணைவ. இது பின்ன கூட்டல் கணக்கு. இதில் 1/2, 1/6, 1/12 இவற்றை 1/4 என்பது கூட்டினால் என்ன விடை என்பதை அதே வரிசையில் கூறவும் என்ற கேள்வி. ஆனால் இதன் தாத்பரியத்தில் மொழிபெயர்ப்பாளர்களிடையே லேசான அபிப்பிராய பேதம் வருகிறது. எந்த பதத்துக்கும் அர்த்தத்திலே பேதம் கிடையாது. ஒரு மொழிபெயர்ப்பாளர் டிரான்ஸ்லேட்டர் 1/2 + 1/6 + 1/12 + 1/4 என்கிற நாளையும் ஒன்றாய் கூட்டி விடை 1 என்று வருவதை பற்றி இந்த கணக்கில் கேட்கிறார் என்கிறார். ஏகத்ர என்பது இதில் பொருந்தினாலும் தத்கிரமேணைவ என்பது இந்த மொழிபெயர்ப்பிலே பொருந்தவில்லை. அவருடைய அபிப்பிராயப்படி முதலில் 1/2 + 1/6 பண்ணி அதன் பிறகு அந்த விடையோடு 1/12 கூட்டி கடைசியாக 1/4 கூட்ட வேண்டும் என்கிறார் என்னலாம். இன்னொரு அபிப்பிராயம் என்னவென்றால் இதில் கேட்டிருக்கிற கணக்கே வேறே. 1/12, 1/6, 1/2 இவை மூன்றோடு கூட இந்த மூன்றிலே ஒவ்வொன்றோடு கூட 1/4 கூட்டி 3 விடைகள் வருமே, அந்த 3 விடைகளும் 1/2 + 1/4, 1/6 + 1/4, 1/12 + 1/4 ஆன 3 விடைகளும் அதே வரிசையில் சொல்லு என்று அர்த்தம் சொன்னால் இதே ஸ்லோகத்துக்கு ஏகத்ர என்றால் ஓரிடத்தில் என்பது தப்பாகாது என்று கொள்ளலாம். இதற்கு பிறகு பாட்டி கணிதத்திலிருந்து ஒரு ஸ்லோகம் ஸ்ரீதராச்சாரியருடையது. இதுவும் 1000 வருஷங்களுக்கு முற்பட்டது. பிரத்யுத்பன்ன பலம் சாதி அம்சவதே பாதி ஸ்லோகம் தான் ஆயிருக்கிறது. இது போறும். இதற்கு அர்த்தம் சொல்லும் போது கணித கலை சொற்கள் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தெரியாதவர் மருள இடமுண்டு.
பிரமிப்பார்கள். என்ன அர்த்தம்? ஏனென்றால் பிரத்யுத்பன்னம் அம்சஹ வதஹ சேதஹ என்ற நாலு பதங்களுக்குமே பொது சம்ஸ்கிருதத்திலே வேறே அர்த்தம், கணித சாஸ்திரத்திலே வேறே அர்த்தம். அது தெரியாமல் பொது சம்ஸ்கிருதப்படி மொழிபெயர்த்தால் ஒரு பகுதி கொலையானது அறுவை அடியால் வகுக்கப்பட்ட போது விளைவு புதிதாக தோன்றும் என்று சாமான்யமாக அமையும். அது சமத்காரத்துக்கு மட்டுமாகக்கூடும். ஆனால் மேத்தமெட்டிக்ஸில் இந்த வரிக்கு என்ன அர்த்தம் என்றால், நியூமரேட்டர்களின் பெருக்குத்தொகையை டினாமினேட்டர்களின் பெருக்குத்தொகையால் வகுத்த போது பின்னங்களின் பெருக்குத்தொகை கிடைக்கும் என்பது சரியான மொழிபெயர்ப்பு. பிரத்யுத்பன்னம் என்றால் பெருக்கல், மல்டிப்ளிகேஷன். இத்தனை நாட்களாக வராமல் இன்றைக்கு நமக்கு வந்திருக்கிற புது கலை சொல் இது. இதே பாட்டி கணிதத்திலிருந்து இன்னொரு ஸ்லோகம் ப்ராஃபிட் ஷேரிங் என்கிற விஷயத்தை பற்றியது. இது இப்பொழுது ஸ்கூலில் ஜெனரல் மேத்தமெட்டிக்ஸில் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கப்படுவதுதான். ஏகஸ்யார்த்தம் பிரஸ்தா த்ரிம்ஷோன்யஸ்ய பரஸ்ய நவபாகஹ சப்ததசசதானி ஃபலம் பிருத்தக் பிருத்தக் கிம் பவேத் தேஷாம். மூணு பேர் இருந்தார்கள், ஏகஸ்ய அந்யஸ்ய அபரஸ்ய என்ற பதங்களால் மூணு பேரை சொல்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. கூட்டாக பயிரிட்டார்கள், ஜாயிண்ட் பிசினஸ் பண்ணுவது போல, ஜாயிண்ட் அக்ரிகல்ச்சர். முதலாம் அவர் அரைப்படி, இரண்டாம் அவர் மூன்றில் ஒரு படி, பிரஸ்தா என்றால் படி அளவை, மூன்றாம் அவர் ஒன்பதில் ஒரு படி என்று ஆரம்பத்திலே செலவு செய்தார்கள் விதை போடுவதற்கு. கடைசியில் மொத்த விளைச்சல் 1700 படிகள், சப்ததசசதானி ஃபலம். அப்படியானால் அவர்களுக்கு தனித்தனியே எவ்வளவு கிடைக்கும் என்று கேள்வி. இது ரேஷியோஸ் அண்ட் ப்ரப்போர்ஷன்ஸ் என்ற சாப்டரை சேர்ந்தது. 1/2:1/3:1/9 என்ற விகிதத்தில் 1700 பிரிக்க வேண்டும். முதலீடு போட்ட விகிதத்திலேயே லாபத்தை பிரித்து கொள்ள வேண்டும். இதை எப்படி போடுவது? இந்த விகிதத்தை 9:6:2 என்று அமைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி வந்தது? இந்த எல்லா பின்னங்களையும் 18 என்கிற ஒரே நம்பராலே பெருக்கினால் இந்த 9:6:2 என்று கிடைக்கும். ஒரே நம்பரால் பெருக்கினால் விகிதம் மாறாது என்பது நமக்கெல்லாம் தெரியும். இந்த 9:6:2 என்ற புது விகிதத்தில் 1700 பிரித்தால் 900 படிகள், 600 படிகள், 200 படிகள் என்று சரியான விடை கிடைக்கும். கணக்கினுடைய ஃப்ராக்ஷன் ரேஷியோக்களுடைய நுட்பம் தெரியாதவர்கள், ஹாஃப் என்று முதலாம் அவருக்கு இருப்பதால் முதலாம் அவருக்கு பாதி என்று மருண்டு மொத்தத்தில் பாதியான 850 தந்தால் கடைசியில் மீந்து போயிருப்பதை பார்த்து மருள்வார்கள். இங்கேயும் சமச்சேதம், அதாவது டினாமினேட்டரை ஈக்குவலாக்கிக் கொள்வது என்பது சொல்லித்தரப்படுகிறது. இதுவரை இன்று பார்த்த கணக்கு ஸ்லோகங்கள் எல்லாம் ஆர்யா கீதி என்கிற யாப்பு வகைகளில் மட்டும் இருந்தன.
அக்ஷர விருத்தங்கள் எதுவும் இல்லை. மாறுதலாக இப்போது இரண்டாவது பாஸ்கராச்சாரியரின் ஸ்லோகம் வேறோர் விருத்தத்தில் இருப்பதை வாசிப்போம். இது ஷார்தூல விக்ரீடிதம் என்று பிரசித்தமான பிரௌடமான விருத்தம். சுவாமி தேசிகன் நிறைய கையாளுகிறார். அந்த விருத்தத்திலே பாஸ்கராச்சாரியர் எழுதுகிறார். ஒரு பின்ன கணக்கு. த்ரம்மர்த்தம் த்ரிலவத்வஜஸ்ய சுமதே பாதத்ரயம் யத்பவேதி தத்பஞ்சாம்ஷகஷோடசாம்ஷசரணஃ சம்ப்ரார்ச்சிதேனார்ச்சினா தத்தோயேன வராடகஃ கதிகதர்யேணார்ப்பிதாஸ்தேனமே ப்ரூஹி த்வம் யதி வேத்ஸி வத்ஸ கணிதம் ஜாஹதிம் ப்ரபாகாபிதாம். இதிலே கணக்கை மட்டும் பார்த்தால் 1/4 × 1/6 × 1/5 × 1/4 × 2/3 × 1/2 என்ற பின்ன பெருக்கலுக்கு விடை கேட்கிறார். ஆனால் கணக்கை மட்டும் பார்த்தால் போதாது. இந்த ஸ்லோகத்திலே பாஸ்கராச்சாரியர் ஒரு சிறந்த கவிஞர் என்று நாம் அடிக்கடி பார்க்கிறோமே, அந்த கோணத்திலே பார்த்தால் இதிலே கணிதத்துக்கு அப்பாற்பட்டும் சில கருத்துகள் அடங்கி இருக்கின்றன. ஒரு கதை சொல்வது போல சொல்கிறார். அர்ச்சினா, ஒரு பணக்காரன் இருந்தான். அவனிடத்திலே ஒரு பிச்சைக்காரன் சென்று யாச்சித்தான். சம்பிரார்த்திதேனார்ச்சினா, ஒரு திரம்மம், ஒரு அளவு யூனிட் பணம் கேட்டான். ஆனால் பணக்காரன் கருமியாக இருந்தான். கதர்யேண என்ற பதம், கருமியாக இருந்ததாலே மிக குறைவான அளவே பணம் கொடுத்தான். திரம்மம் கொடுக்கவில்லை, வராட்டகம்தான் கொடுத்தான். அந்த வராட்டகமும் எவ்வளவு என்று கேட்டால், அவன் கேட்டதிலே மிக சிறிய அளவையே கொடுத்தான் என்கிறார். அதை சொல்வதற்காக அர்த்தம் த்ரிலவத்வயம். த்ரிலவத்வயம் என்றால் 2/3. த்ரிலவம் என்றால் மூன்றில் ஒரு பங்கு, அதனுடைய த்வயம் என்றால் இரண்டு. மூன்றில் ஒரு பங்கே இரண்டாக எடுத்துக்கொண்டால் 2/3 கிடைக்கும். முதலில் அர்த்தம், அப்புறம் அதில் த்ரிலவத்வயம், அப்புறம் அதில் பாதத்ரயம் 3/4. அது என்ன கிடைக்குமோ அதில் பஞ்சாம்சகம் 1/5. அம்சம் என்றாலும் லவம் என்றாலும் ஒரே அர்த்தம். அதில் ஷோடசாம்சம், அதில் சரணம் என்றால் 1/4. அப்படி கொடுத்தானாம் அவன். சமூக நிலை ஒன்றை விவரிக்கிறார். வத்சவேத்சி என்ற பதங்களை அருகில் அருகில் வைத்து பிராசம் பண்ணுகிறார். கால் என்ற பின்னத்துக்கு பதில் பாத சரண என்று பரியாய பதங்களை இட்டு சொல் வளமும் சேர்க்கிறார். சுமதே என்று விழித்து நல்ல புத்தி உள்ள சிறுவர்களுக்கு இந்த பின்ன பெருக்கல் கணக்கு என்கிறார். திரம்மம் கேட்டவனுக்கு வராட்டகம் கொடுத்ததாக சொல்லி நாணய வகைகளை பேசுகிறார். மொத்தத்திலே கணித சாஸ்திரத்தை பொயட்ரியாலே சுவாரஸ்யமாக்குகிறார் இந்த பாஸ்கராச்சாரியர். இப்படியெல்லாம் பண்ணினால்
எல்லா சிறுவர்களுக்குமே கணக்கிலே ருச்சி பிறக்கும் அல்லவா. அதனால்தான் மற்ற எத்தனையோ சம்ஸ்கிருத கணக்கு புஸ்தகங்கள் லுப்தமான பிறகும் இந்த பாஸ்கராச்சாரியருடைய லீலாவதி மட்டும் தலைமுறை தலைமுறையாக நிறைய பேரால் கற்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கும் அது பாப்புலராக இருக்கிறது. நாம் பார்க்க போகிற ஸ்லோகங்களிலே கடைசியாக இப்போது வேறொரு ஸ்லோகம், பாட்டி கணிதம் என்கிற ஸ்ரீதராச்சாரியன் புஸ்தகத்திலிருந்து மறுபடி. ஷண்ணாம் சசதுர்ச்சானாம் த்ரயோதசானாம் சதுர்ணவாம்சானாம் விகணைய வர்க்கமூலே வதபட சங்கியானுசாரேண. இந்த ஸ்லோகத்திலே இதற்கு முன் பார்த்த ஸ்லோகங்களிலே இல்லாத ஒரு சிறப்பு என்னவென்றால், நாம் பின்னங்களில் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ் என்று படிக்கிறோமே, இதிலே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ் மிஸ்ர பின்னங்களை சொல்லியிருக்கிறார். ஆரே கால் என்பதை சசதுர்த்த ஷட் என்று சொல்கிறார். த்ரயோதசானாம் சதுர்ணவாம்சானாம் என்று 13 and 4/9 என்கிற மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இதில் கேட்டிருக்கிற கேள்வி, இந்த ரெண்டு நம்பருக்கும் ஆரேகாலுக்கும் 13 4/9 அதற்கும் ஸ்கொயர் ரூட் என்ன என்று இரண்டு கணக்குகளை ஒரே ஸ்லோகத்தில் கேட்டிருக்கிறார். கடைசி பாதத்தில் பட்டசங்கியா என்று ஆரியபட்டருடைய சங்கியாசாஸ்திரத்தை பேசுகிறார். முழு நம்பரையும் பின்ன நம்பரையும் சேர்த்து எழுதினால் மிஸ்ர பின்ன நம்பர் கிடைக்கும். ஆரே கால் என்பதில் 6 என்பது முழு நம்பர், கால் என்பது பின்ன நம்பர். முதலில் இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை பின்னமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். முழு நம்பருக்கு தனி ஸ்தானம் தராமல் நியூமரேட்டர் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆரே கால் என்பதை 25/4 என்று மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். 13 and 4/9 என்பதை 121/9 என்று மாற்றி எழுதிக் கொள்ள வேண்டும். பிறகு நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் தனித்தனியே வர்க்கமூலம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கடைசியில் மறுபடி மிஸ்ர பின்னமாகவே மாற்றி விடை கூற வேண்டும். ஆரேகால் என்பதற்கு 2.5 என்று விடையாகும். ஏனென்றால் நியூமரேட்டர் 25 வர்க்கமூலம் ஸ்கொயர் ரூட் 5, டினாமினேட்டர் 4 ஸ்கொயர் ரூட் 2 5/2 என்று கிடைக்கிறது, அது 2.5. இதே மாதிரி 121/9 11/3 என்பது விடையாக அதை 3 and 2/3 என்று எழுத வேண்டும். இதை சொல்லித் தருகிறார் இந்த ஸ்லோகத்திலே. நாம் பள்ளி பருவத்திலே சொல்லிக்கொண்ட பின்ன கணக்குகளையே மெட்டமைத்த ஸ்லோகங்களாக வாசிக்கும் போது ஆர்வம் ஊட்டுவதாக அமைகிறது அது. இத்துடன் பின்னங்கள் பற்றிய பிராச்சீன சம்ஸ்கிருத புஸ்தகத்தில் இருக்கிற தகவல்களை நிறுத்திக்கொண்டு 22 என்கிற சங்கையின் ஒரே ஒரு விசேஷத்தை மட்டும் சொல்லுவோம், பின்னால் அது தேவைப்படும். 9 என்கிற நம்பரை முழு நம்பர்களின் கூட்டுத்தொகையாக எத்தனை விதமாக எழுதலாம்? 8+1 என்று எழுதலாம், 7+2 என்று எழுதலாம், அல்லது 7+1+1 என்று எழுதலாம். இந்த மாதிரி மொத்தம் எத்தனை விதங்கள் இருக்கின்றன? இவற்றை கணக்கிடும் பொழுது 7+2 ஒரு தடவை, 2+7 ஒரு தடவையாக எண்ணக்கூடாது, 2 1 தான். அதனாலே இறங்கு வரிசையில் எழுதி ரெப்பட்டிஷன்ஸ் அலோ பண்ணி
ஒன்பது என்பதே கூட ஒரு பார்ட்டிஷன் என்று வைத்துக்கொண்டு மொத்தம் எத்தனை பார்ட்டிஷன்கள் இருக்கின்றன என்று கணக்கிட்டால் 22 என்கிற விடை கிடைக்கும். இதன் தொடர்ச்சியை பின்னொரு நாள் பார்ப்போம். அடுத்த வாரம் ட்ரிகனோமெட்ரிக் அடிஷன் ஃபார்முலா என்பது பிராச்சீன சம்ஸ்கிருத கிரந்தங்களில் எவ்வாறு அழகாக தெரிவிக்கப்படுகிறது என்பதை பார்க்கப் போகிறோம். அதற்கடுத்த வாரம் டயகனல் ஃபார்முலா. இந்த இரண்டு ஃபார்முலாக்களும் உலகத்திலேயே முதன் முதலாக இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டன. டயகனல் ஃபார்முலா என்பது குவாட்ரிலேட்டரல்ஸை சேர்ந்தது. பிராச்சீன சம்ஸ்கிருத புஸ்தகங்களில் இந்த ஃபார்முலாக்கள் இருப்பதை அடுத்த இரண்டு வாரங்களிலும் பார்க்கப் போகிறோம். மங்களம் மகனீயேப்யோ மகர்ஷிப்யோ மஹீதலே மங்களம் ஸ்ரோத்ருவர்க்ய மனிஷா விருத்திகாமினே.